கணவர் எல்லாம் ஆகிமைக்கும் நீ பாத்திராய் எல்லா நாமத்திற்கும் மேலானவர் எல்லாம் ஆகிமைக்கும் நீ பாத்திராய் உம்மை போல் விருதை பிரைஸ் த லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். அப்போஸ்தல நடபடிகளின் புஸ்தகம் 4:12 இப்படியாய் சொல்லுகிறது, அவராலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை, நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கிழங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்று இயேசு இரட்சகரின் நாமத்தை குறித்து வேதம் சொல்கிறது. Nor is there salvation in any other, for there is no other name under heaven given among men by which we must be saved. இயேசு இரட்சகரின் நாமத்தை குறித்து வேதம் சொல்கிறது, அவரை அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லையா. நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு மகிமையான சத்தியம் அது. இயேசு சொன்னார், நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன். ஏன்? அவர் ஒருவர் தான் நம் எல்லாருடைய ரட்சிப்புக்காக பரிகாரத்தை சிலுவையிலே செய்தார். அவர் சிந்தின இரத்தம் நம்முடைய பாவங்களை கழுவினது. அவர் ஏற்றுக்கொண்ட தழும்புகள் நம்முடைய வியாதிகளை சுகமாக்குகிறது. அவர் நமக்காக சாபமான சிலுவையில் அடிக்கப்பட்டதினால் நம்முடைய சாபத்தை முறித்து போட வல்லவராயிருக்கிறார். அவர் நமக்காக தரித்திரமானதினால் நம்மை ஐஸ்வர்வான்களை மாற்றினார். ஆகவே தரித்திரத்திலிருந்தும் பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் வியாதியிலிருந்தும் ஒரு ரட்சிப்பை கொடுக்க எல்லா பரிகாரத்தையும் அவர் ஏற்றுக்கொண்டதினால் இயேசு கிறிஸ்துவின் நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் இல்லை என்று சத்திய வேதம் சொல்கிறது. அந்த கடைசி பகுதியை மறுபடியும் வாசிக்கட்டும். வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே இயேசு கிறிஸ்துவின் நாமம் இல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை. மனு குலத்திற்கு ரட்சிப்பு என்றால் இயேசுவை தவிர வேறு வழி இல்லை என்று பரிசுத்த வேதாகமம் சொல்கிறது. மற்றொரு வேத வாக்கியத்தை நாம் பார்க்கலாம். பிலிப்பியருக்கு எழுதின புஸ்தகம் 2:11 சொல்கிறது, பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்ற நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். Philippians 2:11 And that every tongue should confess that Jesus Christ is Lord to the glory of God the Father. பாருங்கள், ரட்சிக்கப்படுவதற்கு இயேசு கிறிஸ்து தான் வழி, வேறொரு வழி இல்லை, வேறொரு இல்லை. அதே நேரத்தில் எல்லா கணத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரர், எல்லாரும் கர்த்தர் என்று அறிக்கை பண்ணுகிற ஒரே ஒரு தேவ குமாரன் இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். ஆகவே தான் ரட்சிப்பு அடையும் வல்லமையும் வழியும் அவரிடத்தில் இருக்கிறது. ஆகவே அவர் எல்லா கணத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரர். எப்பொழுதும் நாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எல்லாவற்றிலும் ஜெயம் கொள்ள நாம் பழகுவோம். பிரியமானவர்களே, எதை செய்தாலும் அவருடைய பரிசுத்த நாமத்தில் செய்வோம், அவருக்கென்று மகிமைக்கென்று செய்வோம். இயேசுவின் நாமத்தில் எத்தனை வல்லமை இருக்கிறது, எத்தனை மகிமை இருக்கிறது என்பதை ஒவ்வொரு நாளும் உணர்ந்தவர்களாய் இந்த உலகத்தை ஜெயம் கொள்ளுவோம். ஜபிப்போமா. பரலோக பிதாவே, என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நீர் கொடுத்த ரட்சிப்பு அது வெளியேற பெற்றது. உம்மை தவிர வேறு யார் ஒருவராலும் ரட்சிப்பு கொடுக்க முடியாது என்ற இந்த சத்தியத்தை நாங்களும் மற்றவர்களுக்கு உரைக்க சொல்ல பகர எங்களுக்கு இரக்கம் தாரும். அதே நேரத்தில் உமக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் மகிமையும் உண்மையும் உத்தமமாய் நாங்கள் கொடுக்க உம்மோடு இணைந்து வாழ, உம்முடைய வல்லமையினால் எங்கள் வாழ்க்கை நிரப்பப்பட உம்முடைய பரிசுத்த நாமத்தை பயன்படுத்த எங்களுக்கு இரக்கம் தாரும். அதற்கு வேண்டிய கிருபையை தாரும், அதற்கு வேண்டிய வல்லமையை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.